லயன் இஸ் ஆல்வேஸ் லயன்ன்ற டைலாக் வந்துட்டு யார் யாருக்கோ சொல்கிறாங்க, அது தலைவருக்கு மட்டும்தான் பொருந்தும். பை தலை ஃபேன் அஜித் ஃபேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். நெகட்டிவ் ரிவ்யூலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ஜாய் பண்ண வரும், அது தலைவர் படம் தான். 200 ரூபா போட்டு வரோமா? நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து கேங்காக ஒரு 24 பேர் வந்தோம். ஸோ எங்கள் 24 பேருமே ஹாப்பி. இதில் யார் என்ன ஃபேன்லாம் தெரியாது, பட் ஈச் ஒன் ஆஃப் தெம் என்ஜாய் த மூவி. தட் இஸ் தலைவர். ஈஸ் யூனிவர்சல் லீ லைக்டு ஹீரோ. ஓகேங்களா? தட் இஸ் வெரி சூப்பர் ஸ்டார். படம் வந்துட்டு கதை நல்லா இருந்துச்சு, ஆனால் படம் நல்லா இல்லை. ஏன் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகலை? கனெக்ட் ஆகலைன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் ஆஃப் நல்லா கனெக்ட் ஆச்சுங்க, நல்லா ட்விஸ்ட்டு அது இதுன்னு நினச்சோம். செகண்ட் ஆஃப் வந்துட்டு சீக்கிரம் ரிவீல் பண்ணிட்டாங்க, ஆனால் ரொம்ப நேரம் இருந்தாங்க, ஒரே தூக்கமாக வந்துச்சு செகண்ட் ஆஃப். ஒரு கண்டென்ட்டுக்குள்ள மாஸ்லாம் சேர்த்துருக்காங்க, அது செட் ஆகுதா? அதுதான் சொல்கிறல, படிப்புக்கு வந்துட்டு மாசு அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றது செட் ஆகலை. வேறு யாராவது ஒரு ஹீரோ போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து இது வந்து சூப்பர் ஸ்டாரை என்ஜாய் பண்ண வந்தேன், அதில் வந்து ஒரு மீனிங்கு அது இதுன்னு வச்சதுனால செட் ஆகலை. அமிதாப் சார் சூப்பர் ஸ்டார். அமிதாப் எதுக்கு படத்தில் வச்சா? சும்மா இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, இப்போ நல்ல பெரிய பெரிய கேஸ்ட் வச்சா படம் ஹிட் ஆகிடும்ன்ட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அனிருத் தான் மியூசிக்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா வந்த பிஜேபியே திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டட். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போகுது படம். அதுதான் எங்களுக்கே ஷாக்கு. செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதும் ரிவீல் பண்ணிட்டாங்க, அப்புறம் எதுக்கு 3 மணி நேரம் படத்தை இழுத்தாங்கன்னே ஒன்றும் புரியல. மஞ்சு வாரியர் வந்துட்டு பேசல, ஏன் பேசலன்னா படத்துல பேசுற மாதிரி வைக்கல. லாஸ்டா ஒரு சீன் வந்துச்சு, அந்த சீன் நல்லா இருந்துச்சு. யாருக்கான படம்னா, நேற்று எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு போனார், அவருக்கான படம் தான் இது. ஏன்னா அவரும் இன்ஸ்டியூட்டு எனக்காக காசு அளிக்கிறாரு, அவருக்கு ரஜினி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அழகாக பார்க்குற படம். யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு செட் ஆகுங்க, அதாவது சொல்ல வர்ற கண்டென்ட்டை கரெக்டாக சொல்லியிருக்காங்க, ஆனால் படம் சரியாக எடுக்கல, எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, ஓகே நல்லா போகும் போலன்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் அப்படியே புஷ்னு போயிடுச்சு. எனக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்க, 2 வயசு பையன். எந்த படத்துக்கு கூட்டு போனாலும் ஓடுவாப்புல, ஆனால் இந்த படத்துக்கும் ஜெயிலருக்கும் கூட்டு போனேன், ரெண்டுத்துலையுமே வந்து உட்காந்து பார்த்தாப்புல, அதுதான் தலைவர் மேஜிக்கு. இது வந்து 1000 பேர் யாருக்கும் கிடைக்காதுங்க, அதெல்லாம் பிகாஸ் காட்ஸ் கிஃப்ட் அவருக்கு இருக்குது. அதை எவன் என்ன சொன்னாலும் நெகட்டிவிட்டி பண்ணாலும் இன்றைக்கி தேட்டரில் வந்துட்டு ஒரு சீனில் தேட்டரே வந்து உசு உசுன்னு அந்த கனெக்டிவிட்டி இருக்குது. நார்மல் தலைவர் படம் தான் ப்ரோ, ஜஸ்ட் சேம் ஃபார்மேட் தான், அதே தலைவர் படம் தான், நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்பயும் இருக்க ஃப்ரேம் தான் ப்ரோ, அதே கமர்ஷியல் படம் தான் கரெக்டாக எடுத்திருக்காங்க, போர் அடிக்கல, எப்போ தலைவருக்காக பார்த்துட்டு வரலாம் அவள் தான் ப்ரோ. சிம்பிள் அண்ணன் எப்போவுமே கரெக்டாக பண்ணுறாரு, அதே தான். ஆனால் ஸ்லோ பேஸ் பிஜிஎம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப லைக் பெரிய இதை போகாமல் ஸ்லோ பேஸ் பிஜிஎம்ல அதே கமர்ஷியல் ஒரு அடி ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் ப்ரோ. ரஜினி எல்லாருமே ஓவராலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டோரி. ரஜினியோட மாஸ் எப்பொழுதும் இருக்கிறது தான் புதுசாக. மஞ்சு வாரியர் அவங்களோட ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு ஓவராலாக. ஆ டெஃபினெட்லி, அது எப்பொழுதுமே ரஜினி மாஸ் நீங்கள் எதோடையும் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, பட் சோஷியல் மெசேஜ் டெஃபினட்டாக இருக்குது. அது ஞானவேல் ராஜாவோட டச்சுங்கிறது நல்லாவே தெரியுது. ஆ கண்டிப்பாக, நான் அதையும் எதிர்பார்த்து தான் வந்தேன். ஞானவேல் ராஜா சாரோட படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு சோஷியல் மெசேஜோட இருக்குங்கிறத எதிர்பார்த்து தான் வந்தேன். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஸோ எப்படி எல்லாருக்கும் ஃபிட் ஆவாங்கன்னு நினச்சோம், பட் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கேரக்டர். அமிதாப் சார் ஆகட்டும், ஃபாஹித் சார் ஆகட்டும், எல்லாரோட கேரக்டர்ஸும் நல்லாயிருக்கு. குட் அனிருத்தோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள். சூப்பர் நோ, அது ஒன்றுமே பேசுகிறதுக்கே இல்லை. அனிருத் சார் மியூசிக் அண்ட் ரஜினி சார் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, ரெண்டு சாங்குமே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஃபஸ்ட் பாட்டும் ஓகே, செகண்ட் பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ரஜினி சார் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா என்ட்ரி நல்லா இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் மியூசிக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த படமே பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ரஜினி சாரையும் அமிதாப் பச்சன் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் படத்தில் ஆக்சுவலாக வந்து படத்தில் வந்து மாசும் கண்டென்ட்டும் தான் சிங்க் ஆகலை, பட் தலைவர் ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஹாப்பி தான். எப்பவும் போல் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது படத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. மற்றபடி அதான் மெசேஜும் கதையும் கொஞ்சம் சிங்க் ஆகலை,
மற்றபடி தலைவர் பார்க்க ஹாப்பி தான். இல்லை அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஜெய்பி மாதிரி படம் பார்த்துட்டு வரும்போது தலைவரை கொண்டு வந்து கண்டென்ட்டுக்குள்ளே எப்படா சுருக்குவாருன்னு பார்க்கும்போது அவருக்குண்டான ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் எக்ஸலண்ட்டாக இருந்தது. பட்டு பேசிவாக வந்துட்டு ஃபீடு பண்ணிகிட்டே இருந்தார் கண்டென்ட்டை. அது ஒன்று ஒன்றுமே வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி செகண்ட் ஆஃபில் ஒரு ஒரு நாட்டுமே ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது அதில் நடுவில் தலைவருக்குண்டான ஸ்பேஸு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அதெல்லாம் ஆசமாக இருந்தது. பட் இன்னும் தலைவருக்கு ஏற்ற வில்லன் மட்டும் எங்கே போய் தேர்றதுன்னு தான் தெரியல. ஏன்னா அவர் அந்த ஹைட்டுக்கு போயிட்டார். அப்பார்ட் ஃப்ரம் தட் மூவிஸ் எக்ஸலன்ட், ஒர்த் வாட்சிங் வித் ஃபேமிலி. தயவுசெய்து இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இந்த ரிவ்யூஸ் இந்த ரிவ்யூஸும் நம்புவீங்களான்னு எனக்கு தெரில. பட் அதெல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை, வந்து பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள்.